முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் நாம் தமிழர் கட்சியில் இணைய போகிறதா நக்கீரன் வந்து ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அந்த செய்தி படிக்கிறதுக்காக, அந்த செய்தியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நக்கீரன் பத்திரிகையை நான் வாங்கினேன். உள்ளே போய் பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு, ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 வரி தான் மொத்த செய்தியே இது தொடர்பான அந்த செய்தி. இன்னும் சொல்லப்போனால் முழுமையாக 7 வரி கூட இல்லை. ஆனால் தலைப்பே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிகள் சகாயம் அப்படிங்கிற மாதிரி தலைப்பு மட்டும் பெரிதாக போட்டுட்டு, ஆனால் உள்ள சீமானை அவர்களை பற்றியோ நாம் தமிழர் கட்சியை பற்றியோ சகாயம் அவர்களை பற்றியோ வெறும் 7 வரியில் தான் அந்த செய்தியே இருக்குது. நாம் தமிழர் கட்சியின் பெயரை பயன்படுத்தினா இல்லை சீமான் அவர்களோட பெயரை பயன்படுத்த ஒரு செய்தி பத்திரிகை, இந்த பத்திரிகை நல்லா விற்கும் அப்படிங்கிற ஒரு லாப நோக்கத்திற்காகத்தான் இப்படி தலைப்பு வச்சுருக்காங்களோ தவிர, மற்றபடி உள்ள எந்த செய்தியுமே இல்லைங்கிறத அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். லாப நோக்கத்துக்காகத்தான் தமிழ் தேசியத்தை பேசுகிறாங்க. இன்றைக்கி நிறைய சமூக வலைதளத்தில் இயங்கக்கூடிய ஊடகங்களும் கூட அதே தவிர தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக விகடன் டிவி வெளியிடக்கூடிய காணொளிகளில் சீமான் குறித்து தலைப்பு வைக்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா 10 நிமிட அந்த காணொலியில் வெறும் 1 நிமிடம், அதுவும் கடைசி 1 நிமிடம் தான் சீமான் அவர்களை பற்றியோ நாம் தமிழர் கட்சியை பற்றியோ ஏதாவது ஒரு செய்தி வந்திருக்கு. அது அந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தியாக இருக்குது, நமக்கு ஏற்கனவே அது தெரிந்த செத்து புதைக்கப்பட்ட ஒரு பழைய செய்தியை தான் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கொண்டு வந்து ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க. மற்றபடி சீமான் அவர்களை புகைப்படத்தை வச்சாலோ இல்லை சீமான் அப்படிங்கிற ஹேஷ்டாக்கை கொடுத்தாலோ நாம் தமிழர் கட்சியை மையப்படுத்தி இந்த செய்தியை கொண்டு போனால் இது நல்ல பார்வையாளர்களை கவருது அப்படிங்கிறது அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி லாபத்திற்காக இவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. சீமான் அவர்களுக்கு சமூக வலைதளத்தில் ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த சமூக வலைதள ஊடகங்கள் நிறைய பேர் இது மாதிரி வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இது கூட பரவாயில்ல, சில சமயங்களில் சில சமூக வலைதள ஊடகங்கள் வந்துட்டு சீமான் அவர்களை பற்றியோ நாம் தமிழர் கட்சி பற்றியோ எந்த செய்தியுமே அந்த காணொலியில் இல்லாவிட்டாலும் கூட சீமான் அப்படிங்கிற ஹேஷ்டாகை பயன்படுத்தி நல்ல ஒரு வியூஸை கவரணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சியிலாம் ஈடுபடுறாங்க. சமூக வலைதள ஊடகங்களில் மட்டுமில்ல, தொலைக்காட்சி ஊடகங்கள்லேயும் கூட தொடக்கத்தில் சீமானை அழைச்சி தொடர்ந்து நேர்காணல் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் திரு சீமான் அவர்களுக்கு சரியாக நேரமே கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு தொடர்ச்சியான அழைப்புகள் பல்வேறு ஊடகங்கள்லேருந்து வந்துச்சு நீங்கள் வந்து நேர்காணல் கொடுங்க அப்படின்னு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சீமான் அவர்களுடைய அந்த பேச்சாற்றல், அவர் தெரிவிக்கக்கூடிய அந்த அதிரடியான கருத்துக்கள் வந்து மிக அதிகமான பார்வையாளர்களை ஈர்த்துச்சு. அதனால் அந்த குறிப்பிட்ட ஊடகத்திற்கு மிகப்பெரிய அளவில் டிஆர்பி வந்து அதிகமாகிறத அவங்களால் உணர முடிஞ்சு, இதன் அடிப்படையில் தான் போட்டி போட்டுக்கிட்டு நியூஸ் 7, புதிய தலைமுறை, தந்தி டிவினி எல்லாருமே தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்களை அழைச்சி எங்களுக்கு வந்து நேர்காணல் கொடுக்க வாங்க அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க. சில சமயங்களில் அண்ணன் காலையில் ஒரு நேர்காணல், மாலையில் ஒரு நேர்காணல்லாம் கொடுத்தக்கூடிய அந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. நாமளே கூட சில சமயங்களை பார்க்கும்போது தெரியும், சனிக்கிழமை ஆனால் புதிய தலைமுறையிலேயோ இல்லை மற்ற தொலைக்காட்சிகளையோ அண்ணனோட நேர்காணல் வெளியாகிருக்கும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை உடனடியாக அடுத்த நாள் வேறு ஒரு ஊடகத்திலிருந்து அண்ணன் கொடுத்த அந்த நேர்காணல் வெளியாகிருக்கும். அவருடைய பேச்சில் இருக்கக்கூடிய அந்த கொள்கைகளை, கருத்துக்களை காட்டிலும் ஊடகங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த லாப நோக்கத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துச்சு அப்படிங்கிறதா ரொம்பவே வருத்தமான விஷயம். இதே மாதிரி ஒரு தவறு தான் சினிமாலேயே நடந்துகிட்டு இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த திரைப்படத்தில் ஒரு 10 நிமிட காட்சிக்கு தான் மொத்தமே அவங்க நடிச்சிருப்பாங்க, இல்லை 15 நிமிட காட்சிக்கோ, இல்லை ஒரு பாடலுக்கு மட்டும்தான் வந்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் சீமான் அவர்கள் தான் அந்த படம் முழுவதும் நடித்திருப்பது போல அந்த படத்தினுடைய அந்த போஸ்டர்களில், சுவரொட்டிகளில் அவருடைய படத்தை மிகப்பெரிய அளவில் போட்டு அவரை மையப்படுத்தி லாப நோக்கில் அந்த படத்தின் வசூலை பெருக்குவதற்கான ஒரு முயற்சியில் பல்வேறு சினிமாக்காரர்களும் இந்த இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் கூட ஈடுபட்ட பல்வேறு சம்பவங்களை நம்ம பார்த்துருக்குறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, சீமான் அப்படிங்கிற அந்த பேருக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூ தற்போது உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண பெயரல்ல, அது ஒரு பிராண்ட் நேமாக உருவாகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதா ரொம்பவே உண்மையான விஷயம். இந்த சமூக வலைதள ஊடகங்களில் இல்லாட்டினா சினிமா துறையில் சீமான் அவர்களுடைய பெயரையும் புகைப்படத்தையும் லாப நோக்கத்திற்காக சிலர் வந்து பயன்படுத்தினாலும் கூட அதையெல்லாம் கட்டுப்படுத்துகிற கட்டத்தை தாண்டி சீமான் வளர்ந்து விட்டார். அதனால் ஒவ்வொரு ஊடகத்திலையும் இல்லை சினிமா துறையிலையும் போய் அவர்களை நெறிப்படுத்தவோ கட்டுப்படுத்தவோ முடியாது. இன்னைக்கு தமிழக அரசியலே நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமான் அவர்களையும் மையப்படுத்தி தான் நகர்ந்துகிட்டு இருக்கு. இதை யாராலையும் மறுக்க முடியாது. தொடர்ந்து அந்த தமிழ் தேசிய சித்தாந்த அந்த கருத்துக்களை ஒற்றி தான் பல்வேறு நகர்வுகள் நடக்கும்.
இருக்கு. இந்த தைப்பூச விடுமுறையாக இருக்கட்டும், சுற்றுச்சூழல் பாசறை வந்து திமுகவில் வந்து சுற்றுச்சூழல் அணின்னு தொடங்கப்பட்டதாக இருக்கட்டும், வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக ஒரு அணி தொடங்கப்படுறதா இருக்கட்டும், இது எல்லாமே அண்ணன் சீமான் அவர்கள் முன்வைத்த ரேஷன் கடையில் இன்னைக்கு கருப்பட்டி போடுறதுக்கான முயற்சியை எடுப்போம்னு முதல்வர் சொல்றதா இருக்கட்டும், இது எல்லாமே தமிழ் தேசிய சித்தாந்தமும் அண்ணன் சீமான் அவர்கள் முன்வைத்த அரசியலும் தான் இன்னைக்கு மாற்று கட்சியினரே எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து தமிழக அரசியலையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. இந்த சூழலில் திமுக அதிமுகவுக்கு மாற்றா ஒரு அரசியல் கட்சி இருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். 234 தொகுதியிலையும் வாக்கு இருக்கு அப்படின்னா திமுக அதிமுகவுக்கு அடுத்து அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான். கணிசமான அளவு 234 தொகுதியிலையும் வாக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மாற்று அரசியல் கட்சியாக உருவெடுத்து வரக்கூடிய இந்த தமிழ் தேசியம் குறித்து, இந்த நாம் தமிழர் கட்சியின் அரசியல் நகர்வுகள் குறித்து, ஒவ்வொரு விஷயம் நடந்தாலும் அதுல நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, இந்த விஷயத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் மிக ஆர்வமா இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான செவிகள் அதை கேட்க தவம் கடந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து ஊடகங்கள் ஏமாற்றாமல் நாம் தமிழரின் உண்மை செய்திகளை உளமாற வழங்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளோட கோரிக்கையா இருக்குது.